ஹாய் மை டியர் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9வது பாடமான வேலைக்கேற்ற கூலி. இது ஒரு கதை தான் பார்க்க போகிறோம், கவனிங்க. வேலைக்கேற்ற கூலி. அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். மன்னரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது. அண்டை நாடுகளில் ஒன்றான இரத்தினபுரி மன்னரும் இதை கேள்விப்பட்டார். தம் நாட்டு அமைச்சர்களிடம் இதை பற்றி ஆலோசனை நடத்தினார். அழகாபுரி அப்படின்ற ஊரில் அந்த ராஜா இருந்தார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப நல்ல முறையில் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவரோட நாட்டில் வந்து மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்க. மன்னரோட புகழ் அண்டை பக்கத்து நாடுகளுக்கும் பரவிடுச்சு. அதில் அண்டை நாட்டில் பக்கத்து நாட்டில் ஒன்றான இரத்தினபுரி மன்னரும் இதனை கேள்விப்படுறாரு. என்னென்னு அழகாபுரி மன்னரை பற்றி அவர் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு, தம் நாட்டு அமைச்சர்களிடம் அதை பற்றி என்ன எதுனா ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது எனக்கு பார்க்கலாம். நானும் சிறந்த முறையில் தானே ஆட்சி நடத்துகிறேன், ஆனால் என்னை மட்டும் ஏன் யாரும் புகழவில்லை என்று அமைச்சர்களிடம் வினவினார். அமைச்சர்கள் விடை கூற தெரியாமல் விழித்தனர். அவர்களுள் ஒருவர் மட்டும் எழுந்தார், மன்னா, உங்கள் ஆட்சியில் நம் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் என்று மெல்லிய குரலில் கூறி நிறுத்தினார் அந்த அமைச்சர். அப்போ அந்த ரத்னபுரி மன்னர் சொல்கிறாரு, நானும் சிறந்த முறையில் தானே ஆட்சி புரிஞ்சிட்ருக்கேன், ஆனால் என்னை மட்டும் யாரும் ஏன் புகழவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, விடை என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அப்போ அவர்களில் ஒருத்தர் எழுந்திருந்தேன்னு சொல்கிறாரு, மன்னா, உங்கள் ஆட்சியில் நம் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது, ஆனால் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு என்று மெல்லிய குரலில் கூறி நிறுத்தினார் அந்த அமைச்சர். அப்போது மன்னர் சொல்கிறார், என்ன ஆனால் சொல்லுங்கள் அமைச்சரே, நான் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லையா, நான் வேறென்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் மன்னர். என்ன ஆனால் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டீங்க, சொல்லுங்கள், நான் மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கலையா, இன்னும் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு மன்னர் கேட்குறாரு. அதற்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, நான் சொல்வதை தவறாக நினைக்காதீர்கள், அழகாபுரி நாட்டுக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் அந்த நாட்டு மன்னருடன் நீங்கள் உடனிருக்க வேண்டும். அவர் தம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களிடம் எப்படி நடந்து கொள்கின்றார் என்று அறிந்து கொண்டால் நாமும் அவற்றில் சிலவற்றையாவது பின்பற்றலாம் அண்ணா என்று ஒரே மூச்சில் கூறி முடித்தார் அந்த அமைச்சர். அப்போ அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அழகாபுரி நாட்டுக்கு போங்க, ஒரு நாள் முழு அந்த நாட்டு மன்னரோடு என்ன பண்ணுங்க, நீங்கள் கூடவே இருங்க, அவர் என்னென்ன பண்ணுறாருன்றத கவனிங்க, தம் நாட்டில் ஒவ்வொரு குடிமக்களிடம் அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே அதில் ஒரு சிலத்தையாவது என்ன பண்ணலாம், நம்ம நாட்டில் அதை பின்பற்றலாம் அண்ணா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர், ஒரே மூச்சில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு அமைச்சர். அப்போ பாருங்கள், மற்ற அமைச்சர்களும் ஆமாம் அண்ணா, இவர் சொல்வதான் நல்ல யோசனை, அது மட்டுமின்றி அழகாபுரி மன்னர் உங்களிடம் மிகுந்த நட்பு பாராட்டுபவர், ஆகையால் நட்பின் நிமித்தமாக நீங்கள் ஒரு நாள் அங்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று கூறினார். மற்ற அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அண்ணா, நீங்கள் அந்த அமைச்சர் சொல்கிறது சரிதான், அவரோட யோசனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் அழகாபுரி மன்னர் வந்து உங்ககிட்ட ரொம்ப நட்பாக இருக்கக்கூடியவர், அதனால் அவர் கூட போய் நட்பு நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாள் அங்கே போய் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, இதுதான் எங்கள் எல்லோருடைய கருத்தும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மன்னருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. மன்னர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அப்படியா, சரி சரி, நான் நாளைக்கே புறப்படுகிறேன், எனக்கும் அழகாபுரி மன்னரின் ஆட்சி முறையை நேரடியாக காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா என்று கூறிய இரத்தினபுரி மன்னர் தம் பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய கட்டளையிட்டார். அப்படியா, சரி சரி, நான் நாளைக்கே புறப்படுறேன், எனக்கும் அழகாபுரி மன்னர் கூட ஆட்சி முறையை நேரடியாக பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தம் பயணத்துக்கெல்லாம் தேவையான ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கட்டளையிடுறாரு. நட்பின் நிமித்தமாக தம் நாட்டிற்கு வருகை புரிந்த இரத்தினபுரி மன்னரை ஆரத்தழுவி வரவேற்றார் அழகாபுரி மன்னர். இருவரும் தத்தமது நாட்டை பற்றி சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். பின்னர் நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள், நான் அரசவைக்கு சென்று வருகிறேன் என்று கூறியவாறே எழுந்தார் அழகாபுரி மன்னர். இருங்கள் மன்னா, நானும் உங்களுடனே அரசவைக்கு வர விரும்புகிறேன் என்று துள்ளி குதித்து எழுந்தார் இரத்தினபுரி மன்னர். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி, வாருங்கள், இருவரும் சேர்ந்தே போகலாம் என்று கூறிய அழகாபுரி மன்னர் அவரையும் உடன் அழைத்து கொண்டு அரசவைக்கு சென்றார். அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா வந்து போயிடுறாரு.
நட்பின் நிமித்தமாக தம் நாட்டுக்கு வருகை புரிந்த ரத்தினபுரி மன்னர் என்ன பண்ணுறாரு, ஆற தழுவி வரவேற்கிறாரு அழகாபுரி மன்னர். ரெண்டு பேரும் அவங்கவுங்க நாட்டை பற்றி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அவர், அழகாபுரி மன்னர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஓய்விடுங்க, நான் என்ன பண்ணுறேன் அரசவைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எழுந்துக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு ரத்னபுரி அரசமன்னர் சொல்கிறாரு, இருங்கள் மன்னா, நானும் உங்கள் கூட அரசவைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார், வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்று துள்ளி குளிச்சு எழுந்தார் ரத்னபுரி மன்னர். சொல்கிறார் துள்ளி குளிச்சு ஏஞ்சிக்கிறாரு, ஏந்துதுன்னு சொல்கிறாரு, நானும் வரேன் அப்படின்றாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அழகாபுரி மன்னர், அவரையும் உடனே அழைச்சிக்கிட்டு அரசவைக்கு போகிறாங்க. அரசவையில் என்ன நடக்குதுனா பார்க்கலாம் வாங்க. அரசவையில் ரத்தினபுரி மன்னரை அனைவருக்கும் அறிமுகம் செய்து அவரை தனக்கு சமமான இருக்கையில் அமர்த்தினார் அழகாபுரி மன்னர். அப்போது ஒருவன் தன் கைகளை கட்டிக்கொண்டு அவர் முன்பு பணிவாக வந்து நின்றான். அவனை பார்த்ததும் அழகாபுரி மன்னர், யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அரசவையில் என்ன பண்ணுறாரு ரத்தினபுரி மன்னரை எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு. அவருக்கும் என்ன பண்ணுறாரு தமக்கு சமமான இருக்கையில் உட்கார வைக்கிறாரு. அப்போது ஒருத்தர் வரான், அவர் எப்படி ரொம்ப பணிவாக கைகளெல்லாம் கட்டிக்கிட்டு பணிவாக வந்து நிற்கிறார். அவர் பார்த்து என்ன பண்ணுறாரு அழகாபுரி மன்னர் கேட்குறாரு, யாருப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த ஆள் சொல்கிறான், மன்னா, நான் ஒரு விறகு வெட்டி, என் மனதில் சிறியதாக ஒரு குறை, உங்களிடம் கூறினால் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்று பயமாக இருக்கிறது, இருந்தாலும் உங்களிடம் கேட்டுவிடலாம் என்று தான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான் அந்த விறகு வெட்டி. அதற்கு அந்த ஆள் சொல்கிறான், மன்னா, நான் ஒரு விறகு வெட்டி, என் மனசில் சின்னதாக ஒரு குறை இருக்குது, அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ, தப்பாக எடுத்துக்கணும்னு எனக்கு பயமாகவும் இருக்குது, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டே இல்லாமே அப்படின்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த விறகு வெட்டி. அடடா, நாம் இதைத்தானே எதிர்பார்த்தோம், இந்த அழகாபுரி மன்னர் இந்த விறகு வெட்டியின் குறையை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்று பார்ப்போம் என்று ஆவலுடன் உற்று நோக்க தொடங்கினார் ரத்னபுரி மன்னர். ரத்னபுரி மன்னருக்கு ஒரு சந்தோஷம், அடடா, நம்ம இதை தானே இப்போ எதிர்பார்த்து வந்தோம், இந்த அழகாபுரி மன்னர் என்ன பண்ண போகிறார், இந்த விறகு வெட்டியின் குறையை எப்படி தீர்த்து வைக்க போகிறாரு அப்படின்றத என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்படுறாரு. அவளோட உற்று நோக்கி என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தார் ரத்னபுரி மன்னர். ஐயா, விறகு வெட்டுபவரே, உங்கள் மனக்குறையை சொல்லுங்கள், என்னால் முடிந்த அளவு தீர்த்து வைக்கிறேன் என்றார் என்ற அழகபுரி மன்னர். அதுக்கு அழகபுரி மன்னர் சொல்கிறாரு, ஐயா, விறகு வெட்டிய உங்களுக்கு என்ன தான் மனசில் குறை இருக்குது அதை சொல்லுங்கள், என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு விறகு வெட்டி சொல்கிறான், மன்னா, எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயமாகும், இதுதான் உங்கள் சிறந்த ஆட்சி முறையா, எங்களை சமமாக நடத்தாதது மிகப்பெரிய குறையாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டான் அந்த விறகு வெட்டி. மன்னா, எங்களை போன்றவர்களுக்கு நாள்தோறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 2 ரூபா தான் கூலி கொடுக்குறீங்க, ஆனால் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்களே அமைச்சர்கள் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க 1 நாளைக்கு 1000 ரூபான்னு கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம், எங்களுக்கு இதுதான் உங்களுடைய சிறந்த ஆட்சி முறையா, எங்களை சமமாக நடத்தாதது மிகப்பெரிய குற்றமாக குறையாக உங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த விறகு வெட்டி மன்னரை பார்த்து அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்குறாரு. அழகாபுரி மன்னர் சொல்கிறார் அதற்கு, அழகாபுரி மன்னர் புன்முறுவலுடன், என் ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாகத்தான் இருக்கிறேன், ஆனால் உங்கள் மனக்குறையின்படி உங்களையும் அமைச்சர்களையும் நான் சமமாக நடத்தவில்லை என்று எண்ணுகிறீர்கள், கொஞ்சம் பொறுங்கள், உங்கள் ஐயத்தை இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிய மன்னர் அமைச்சர்களுள் ஒருவரை அழைத்தார். பின்னர் அவர்கள் இருவரையும் பார்த்து, அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார். அழகாபுரி மன்னர் என்ன பண்ணுறார், சிரிச்சுக்கிட்டு, என் ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இருக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன், அதனால் நான் கவனமாக தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கேன், ஆனாலும் உங்கள் மனசில் இந்த குறை இருக்குது அப்படின்றத, உங்களையும் அமைச்சர்களையும் சமமாக நடத்தலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்களோட சந்தேகத்தை இப்போவே தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அமைச்சர்கள்லேருந்து ஒருத்தரை கூப்பிடுறாரு. அப்புறம் இந்த விறகு வெட்டி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறாரு, அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி போதா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாரு. ரத்னபுரி மன்னர் அரசவையில் நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். வெளியில் சென்ற விறகு வெட்டி உடனே திரும்பி வந்து, ஆம் அண்ணா, அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது என்றான். ரத்னபுரி மன்னர் என்ன பண்ணுறாரு, அரசவை என்ன தான் நடக்குதுன்றதை அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெளியே போன விறகு வெட்டி என்ன பண்ணுறா, உடனே திரும்பி வந்து, ஆமாம் அண்ணா, அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் மன்னர். இருங்கள் மன்னா, இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வெளியில் ஓடினான் அந்த விறகு வெட்டி. மன்னா, அந்த வண்டியில் நெல் மூட்டைகள் இருக்கின்றன என்றான் அவன். அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அந்த வண்டியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுறான் அந்த விறகு வெட்டி, இதோ பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு திருப்பியும் போகிறான் வெளியே. போய் பார்த்து வந்து விறகு வெட்டி சொல்கிறான், அதில் வந்து நெல் மூட்டைகள் இருக்கு மன்னா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்குறார், அப்படியா, அந்த வண்டி எந்த ஊரிலிருந்து வருகிறது என்று கேட்ட மன்னரிடம், அடடா, அதை கேட்காமல் வந்து விட்டேனே, சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன் என்று கூறியவாறே ஓடத் தொடங்கினான் அந்த விறகு வெட்டி. வெளியில் சென்றிருந்த அமைச்சர் அப்போது அரசவையினுள் நுழைந்தார். அவரை பார்த்த மன்னர், ஐயா விறகு வெட்டி, சற்று நில்லுங்கள், இதோ அமைச்சர் வந்துவிட்டார். உங்களிடம் கேட்ட அதே கேள்வியை அவரிடமும் கேட்கிறேன், என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறிய மன்னர், அமைச்சரே, நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றார். அப்படியே அதை கேட்காம வந்துட்டேனே, எந்த அவர் வந்து மன்னர் வந்து கேட்குறாரு விறகு வெட்டிக்கிட்ட, நெல் மூட்டைகள் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த அந்த வண்டி வந்து எங்கேருந்து வருது, எந்த ஊர்லேருந்து வருது அப்படின்னு கேட்குறாரு. அடடா, அதை கேட்காம வந்துட்டேனே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் போய் கேட்டு வரேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஓடுறான், கூறிய வரை ஓட தொடங்கிறான். அப்போ விறகு வெட்டி வெளியே சென்றிருந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அரசாங்கன்னு நுழைகிறாரு. அமைச்சர் உள்ளே வராரு, அவரை பார்த்த மன்னர் என்ன பண்ணுறாரு, ஐயா விறகு வெட்டியே கொஞ்சம் நில்லுங்கள், இதோ அமைச்சர் வந்துட்டாரு. உங்களிடம் கேட்ட அதே கேள்வியை அமைச்சர்கிட்ட கேட்க போகிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அமைச்சரை நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, அமைச்சரும் மன்னரை பார்த்து, மன்னா, அரண்மனைக்கு வெளியே 30 நெல் மூட்டைகளை ஏற்றிய வண்டியொன்று வளவனூரிலிருந்து அண்டை நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் தயாரான தரமான நெல் வகைகள் அந்த மூட்டையில் உள்ளன. வண்டியில் வண்டியோட்டியும் அவரின் 10 வயது மகனும் உள்ளனர். மழை வருவதற்குள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்டு இன்று இரவுக்குள் மீண்டும் வளவனூர் திரும்ப வேண்டும் என விரைந்து செல்கின்றனர் என்று கூறி முடித்தார் அமைச்சர். என்ன பண்ணார் மன்னர், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், நீங்கள் என்ன பார்த்தீங்க அதை சொல்லுங்கன்னு தான் கேட்டார். அதுக்கு அமைச்சர் இவ்வளோ சொல்கிறாரு, மன்னரை பார்த்து, அந்த அரண்மனை வெளியே 30 நெல் மூட்டைகளை ஏற்றிய வண்டி போயிட்டுருக்கு, அது வந்து வளவனூர்லேருந்து வருது, அதில் வண்டியோட்டியும் அதில் வந்து நம்ம நாட்டில் தரமான நெல் மூட்டைகள்லாம் இருக்குது. அந்த வண்டியில் வண்டியோட்டியும் அவருடைய 10 வயது பையனை உட்காந்துருக்காங்க, போயிட்டுருக்காங்க. மழை வர்றதுக்குள்ளே நெல் மூட்டையை பாதுகாப்பாக இறக்கிட்டு இன்றைக்கி இரவுக்குள்ளே என்ன செய்யணும், திருப்பி அவங்க ஊருக்கு போகணும், வளவனூருக்கு திரும்பி விட வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வேகமாக போயிட்டுருக்கிறதா சொல்லி என்ன பண்ணார், முடிச்சிட்டாரு அமைச்சர். அமைச்சர் கூறியதை கேட்டு வாய் பிளந்து நின்றான் அந்த விறகு வெட்டி. அழகாபுரி மன்னர் விறகு வெட்டியை பார்த்து, ஐயா விறகு வெட்டி, உங்கள் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது நீங்கியிருக்கும் என்று எண்ணுகிறேன். அமைச்சருக்கு நான் கொடுக்கும் கூலி சரியானது தானே, இப்போது சொல்லுங்கள் என்று கூறினார். அமைச்சர் கூறுறதை கேட்டு அப்படியே சொன்னதை அடுக்கடுக்காக எல்லாத்தையும் சொல்கிறதை கேட்டு என்ன பண்ணுறாரு, வாய்ப்பிழந்து ஆச்சத்தோடு நிற்கிறாரு விறகு வெட்டி. அழகாபுரி மன்னர் சொல்கிறார் விறகு வெட்டியை பார்த்து, ஐயா விறகு வெட்டி, இப்போ உங்கள் மனசில் இருந்த சந்தேகம்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன், அமைச்சருக்கு நான் கொடுக்குற கூலி இப்போ சரிதானே, நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விறகு வெட்டி சொல்கிறான், மன்னா, என் மனக்குறை நீங்கிவிட்டது, உங்களை பற்றி தவறாக எண்ணிவிட்டேன். அமைச்சரின் அறிவுக்குரிமையை அவருடைய திறமையையும் வியக்கிறேன். அவருடன் ஒப்பிடும்போது என் அறியாமையும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் தான் அமைச்சர் தான், அவரவர் திறமைக்கேற்ற வேலைக்கேற்ற கூலி கொடுப்பது தான் நியாயம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றான் அந்த விறகு வெட்டி. மன்னா, என்னோட மனசுக்குறை என்னாச்சு நீங்கிடுச்சு, உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன். அமைச்சர்களோட அறிவுக்குரிமையும் அவருடைய திறமையும் பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேன். அவரோட ஒப்பிடும்போது என்னுடைய அறியாமையை நான் உணர்ந்து ரொம்ப என்னுடைய அறியாமை என்ன நடந்த நான் என்ன பண்ண உணர்ந்துக்கிட்டேன். நான் தான் அமைச்சர் தான், அவரவர் திறமைக்கேற்ற வேலைக்கேற்ற கூலி கொடுப்பது தான் நியாயம் அப்படின்றத நான் என்ன பண்ண நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த விறகு வெட்டி. இவ்வளவு நேரமாக அரசவையில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த ரத்தினபுரி மன்னர் தம் மனதுக்குள், அடடா, நாம் கூட இந்த மன்னருக்கு கிடைத்த பேரும் புகழும் எண்ணி பொறாமை கொண்டோமே, இப்போது உண்மை உணர்ந்து கொள்ள நமக்கும் நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது என்று அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களிடம் நடந்து கொண்ட அணுகுமுறையை எண்ணி வியப்பெய்தினார். தாமும் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டார். அப்போ இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கார் இல்லையா, அரசவையில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரத்தினபுரி மன்னர் என்ன பண்ணுற தம் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அடடா, நாம் கூட இந்த மன்னருக்கு கிடைத்த பெரிய பேரும் புகழும் நினச்சி பொறாமை போன்றோமே, இப்போது உண்மை என்னன்னு உணர்ந்துக்கலாம், நமக்கும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சார் அழகாபுரி மன்னர். தான் குடிமக்களுக்கு நடந்து கொண்ட அணுகுமுறை எண்ணி என்ன பண்ணார், வியப்பு எழுதினாராம். நாமும் என்ன பண்ணணும், நம்முடைய குடிமக்கள் கிட்ட
இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சி எப்படி நடந்துக்கணுறதை பற்றி அவர் என்ன பண்ணார் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேவா குட்டீஸ், இப்போ வாங்க வாங்க பேசலாம். கதையை உன் சொந்த நடையில் கூறுக. அமைச்சர் வண்டி, இதை வந்து இந்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கதையை நீங்கள் புரிஞ்ச மாதிரி சொல்லணும். அமைச்சர் வண்டிக்காரிடம் எல்லா தகவல்களையும் பெறுவதற்கு என்னென்ன கேள்விகளை கேட்டிருப்பார் எழுதுங்கள். என்னென்ன கேட்டிருப்பாங்க? வண்டியில் என்ன இருக்கிறது, எந்த ஊரிலிருந்து வருகிறது, வண்டியில் எத்தனை மூட்டைகள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பார் இல்லையா. இங்கே பாருங்கள், படத்தை பார்ப்போம், வினாக்கள் உருவாக்குவோம். இந்த படத்தை நல்லா பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வினாக்கள் உருவாக்க போகிறோம். எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன, இந்த படத்தில் எத்தனை விலங்குகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், யானை என்ன செய்கிறது, சீறி பாயும் விலங்கு எது, நடனமாடும் விலங்கு எது, வரிக்குதிரை ஏன் சோகமாக உள்ளது, புலி சண்டை போடுகிறதா, படத்தில் எத்தனை பறவைகள் உள்ளன. இது மாதிரி என்ன பண்ணலாம், கேள்விகள், இன்னும் நிறைய கேள்வினாக்களை நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கலாம். மொழியோடு விளையாடு, சொல் உருவாக்க புதிர், வடிவங்களை கொண்டு அவற்றிற்குரிய எழுத்துக்களை எழுதி சொல் உருவாக்குக. ஒவ்வொரு வடிவமும் ஓர் எழுத்தை குறிக்கும். இங்கே பாருங்கள், நட்சத்திரம் குறிக்குது, ஒவ்வொன்றும் ஒரு எழுத்தை குறிக்குது. இது ரை, இது தி, இது வந்து கூ, இந்த முக்கோணம் வந்து வா, இது வந்து ரீ, இது வந்து இக்கு. இதை பாருங்கள், நம்ம குறியீடு வச்சு எழுத போகிறோம், எழுதியிருக்காங்க ஒன்று பாருங்கள். இது வந்து வா, இது வந்து ரி வரி, அடுத்தது தீ ரை திரை, இது வந்து எதை குறிக்குது, கூ தி குதி, வா ரை வரை, கு ரை குறை, கூ தி ரை குதிரை, வா ரி இ கூ தி ரை வரி குதிரை. அடுத்து பாருங்கள் குட்டீஸ், சொல் எழுதுக, சொற்சொடர் அமைக்க. இங்கே சொல் எழுதணும், அதை வச்சு ஒரு சொற்சொடர் எழுதிக்கணும். பாருங்கள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எடுத்துக்காட்டு, மா நாயும் மனம் முன்ஷுரினா வந்திருக்கு, பூக்கள் மனம் வீசும். அடுத்தது மா நாயும் ரெண்டு சுழினா வந்திருக்கு, மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். அடுத்தது கலை கலை கழை, கலை அதாவது ஆண்மான் கலை, காட்டில் வாழும் ஆண்மான் வந்து எங்கே இருக்கும், காட்டில் வாழும். அடுத்தது கலை அதாவது பயிர்களின் இடையே வளரும் கலையை அகற்ற வேண்டும், வேண்டாதது, வேண்டாத புல் பூண்டு தான் என்ன சொல்லுவாங்க, கலை சொல்லுவாங்க. அடுத்தது கழை அதாவது மூங்கில், கழை கூரை போடுவதற்கு பயன்படும், கழை வந்து கூரை போடுறதுக்கு என்ன செய்வாங்க, போட்டு அதை மேலே பயன்படுத்துவாங்க. அடுத்தது கரை, சின்னரை வந்தது கரை, நீர்நிலை ஆற்றின் உரம்பற்களையும் அதுதான் கரை. ஆற்றங்கரையில் ஆலமரம் உள்ளது, ஆற்றங்கரையில். அடுத்தது கரை பெரியரை வந்திருக்கு, அழுக்கு அதாவது எது வந்து குறிக்கிறது, அழுக்கு. வெள்ளை ஆடையில் கரை பளிச்சென தெரியும், வெள்ளை ஆடை போட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு மண்ணோ சேர்க்கரையோ போட்டால் எப்படி தெரியும், பளிச்சென தெரியும்ல, அந்த கரையை குறிக்கிறதா இந்த ரை. அடுத்தது இலை இலை இழை, பாருங்கள் இலை தலை, இலை தலை ஆடு இலைகளை மேயும், இலை மெலிந்திருக்கிறது, சரியாக உண்ணாமல் இருந்ததால் ராமு இழைத்து விட்டான். அடுத்தது இழை நூல், புதிய ஆடையில் நூல் இழை விட்டுவிட்டது. அடுத்து கவனிங்க, விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்க. இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கவனிங்க, கரைந்து அழைப்பேன் நான் யார், கா க இம் காகம், கடலில் கிடைப்பேன் நான் யார், சா இங்கு சங்கு, சமையலுக்கு உதவுவேன் நான் யார், வே இங்காய இம் வெங்காயம், இனிப்பாயிருப்பேன் நான் யார், கா ரு இம்பு கரும்பு. இங்கே பாருங்கன்னு கொடுத்துருக்காங்க, நீண்ட தூரம் தாவிடுவேன் தவளையும் இல்லை, குதித்து குதித்து ஓடிடுவேன் குதிரையும் இல்லை, பையைத்தான் கொண்டிருப்பேன் சட்டையும் இல்லை, கண்டுபிடித்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் வருவேன் நான் யார். பாருங்கள் கண்டுபிடிச்ச எழுத்துக்கள் போட்டிருக்கோங்க, கா இங்காரு கங்காரு, கங்காரு தான் விடை. ஓகேவா குட்டீஸ், செயல் திட்டம் பாருங்கள், பல்வேறு தொழில் செய்பவர்களின் படங்களை ஒட்டி தொகுப்பு ஏடு தயாரித்து வருக. உங்களுக்கு இந்த வகுப்பாசிரியர் உங்களுக்கு சொல்லுவாங்க, பல்வேறு தொழில் செய்பவர்களோட படங்களை ஒட்டி என்ன செய்யணுமா, தொகுப்பு ஏடு தயாரிக்கணுமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது அகர முதலி, அதிர்கின்ற
ஒலிக்கின்ற அழல் கதிர் கதிரவன் ஆற்றொன்னா தாங்க முடியாத இன்சொல் இனிமையான சொல் இன்னல் துன்பம் காவாக்கால் காக்காவிட்டால் குனிந்து வளைந்து கொடியோன் துன்புறுத்துபவன் சவாரி பயணம் செவி சாய்த்தல் கேட்க விரும்புதல் சோ காப்பர் துன்பப்படுவர் தன்னென் கதிர் நிலவின் ஒளி நித்தம் நாள்தோறும் பரம்பரை தொன்று தொட்டு பொறாமை காழ்ப்பு பொறை அடக்கம் போலி ஒன்றை போல இருத்தல் போற்றுதல் புகழ்தல் மரியாதை நேர்மையான ஒழுக்கம் மெய்ப்பொருள் உண்மைப்பொருள் வரம்பு எல்லை வருந்தியது துன்பம் அடைந்தது வன்சொல் கடுஞ்சொல் வியனுலகம் பரந்த உலகம் வேளாண்மை உழவு. இப்போ நம்ம இந்த பாடத்துக்குரிய குறிப்புகளை பார்க்க போகிறோம். கவனிங்க. வேலைக்கேற்ற கூலி கடின சொற்கள் இரத்தினபுரி அமைச்சர்களிடம் வினவினார் உடனிருக்க வேண்டும் குடிமக்களிடம் கட்டளையிட்டார் விறகு வெட்டி அடுக்கடுக்காக நெல் மூட்டைகள் வளவனூர் அறிவு கூர்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளறிக. அண்டையில் பக்கத்தில் அச்சம் பயம் ஆவலுடன் விருப்பத்துடன் பணி வேலை ஐயம் சந்தேகம். எதிர்ச்சொல் தருக புகழ் இகழ் குறை நிறை விரைந்து மெதுவாக. விடை தருக அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார். விடை அழகாபுரி மன்னர் தம் குடிமக்கள் அனைவரையும் வேறுபாடின்றி சமமாக நடத்தினார். எந்த வேறுபாடும் காட்டல எல்லாரும் எப்படி பண்ண நடத்தினார் அவரை சமமாக நடத்தினார். விறகு வெட்டி மன்னரிடம் தன் மனக்குறையாக என்ன கூறினார். விடை மன்னர் விறகு வெட்டிக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலியும் அமைச்சருக்கு நாள்தோறும் 1000 ரூபாயும் கொடுப்பதே தம் மனக்குறை என விறகு வெட்டி கூறினார். மன்னர் அமைச்சரிடம் கூறி நாவருமா மாத்திக்கலாம். மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் என்ன வேலை அளித்தார். விடை அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்து வரும்படி கூறினார். ஓகே குட்டீஸ், இதோட 2ஆம் பருவத்திற்கான பாடங்கள்லாம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.